சும்மா சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹரிப்ரியா இருக்காங்க. இதில் வந்து கேசரி ஆப்பிள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறாங்க. அப்புறம் புட்டு மாவு, அரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியும் செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். என் பேர் ஹரிப்ரியா. நான் வந்து இன்றைக்கி ஆப்பிள் கேசரி செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஆப்பிள் கேசரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சர்க்கரை ஒரு கப்பு, நெய் ஒரு 4 ஸ்பூன், ஆப்பிள் ஜூஸ், ஃபுட் கலர், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், வறுத்த ரவை ஒரு கப்பு. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். உருகின உடனே நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மூணையும் போட்டு வறுத்துடலாம். தட்டி வச்ச ஏலக்காய் கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம தண்ணி ஊற்றலாம். தேவையான அளவு தண்ணி. ஒரு கப்பு ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 2 டம்ளர் போதும். இது பார்த்து ஊற்றலாம். முந்திரி வறுக்கும் போதே நல்லா ஃப்ளேவர் வருது. 3 டம்ளர் ஊற்றுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? ஆ, இது மூடிலாம் வைக்க வேணாமா? இல்லை வேணாம். இந்த டைமில் பவுடர் போட்டுடலாம். சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். போட்டு கலக்கிடலாம். கலர் நல்லா வந்துருக்கு. இது கொதிச்சோடனே ரவை போட்டு நம்ம செய்யலாம். இது கொதிக்கிட்டு பண்ணுறோம். இதில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஆப்பிள் போடுறது. இப்போ கேசரி. ஆமாம், எல்லாருமே கேசரி செய்வோம். இதில் ஆப்பிள் மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஸ்பெஷல்? பசங்களாம் சாப்பிடுவாங்க, ஆப்பிள் சாப்பிடுவாங்க. கேசரி மட்டும் சாப்பிட்றதுனால ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதனால் ஆப்பிள் கலந்து செஞ்சால் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஆப்பிள் சாப்பிட்றதுனால சேர்த்து நீங்கள் தெரியுங்க. ஆப்பிள் சாப்பிட்றதுனால விட்டமின் ஏ வரும். அப்புறம் ஸ்கின் கொஞ்சம் க்ளோ ஆகும். அப்புறம் டேஸ்டாக இருக்கும். டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, ஆப்பிளை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சாப்பிடாத பசங்க வந்து இந்த மாதிரி கேசரி செஞ்சு கொடுக்கலாம். ஆமாம், நிறைய பசங்க ஃப்ரூட்ஸ் விரும்பி சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா தெரியாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சாப்பிட்லாம், அவங்கள சாப்பிட்ருவாங்க பசங்களாம். இப்போ இது கொதிக்குது, நம்ம ரவை போடலாம். அடுத்து நிறைய கொதிக்கணும் போல இருக்கு. கொதி வந்துருச்சு. கொதி வந்துருச்சு. சிம் பண்ணிக்கலாம். முதல்ல சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு போட்டாதான் அது கரெக்டா. மொத்தமா ரவை போடக்கூடாது, இப்படி போடணும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலரிட்டே வரணும். கொஞ்சம் ஹைலைட்டுமா? இல்ல வேணாம். இப்போ வந்து சக்கரை போடுறதா? ஆ, ஆப்பிள் ஜூஸ் போடணும். ஆப்பிள் ஜூஸ் போடணும். இப்போ ரவை போட்ட உடனே ஆப்பிள் ஜூஸ் போடணும் நம்ம. அடுத்து ஆப்பிள் ஜூஸ்ல நல்லா கலந்தோடனே இப்போ சக்கரை போட்டுடலாம் நம்ம. ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை. இது நல்லா வேகட்டும். கலரிட்டே இருக்கணுமா? ஆமா. ஸ்மெல்லே நல்லா இருக்கு. அந்த ஆப்பிள் வாசனை அழகா செமையா இருக்கு. நிச்சயமா இதெல்லாம் பசங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். சாதாரணமா கேசரி செஞ்சு தரத விட இந்த மாதிரி ஆப்பிள் சேர்த்து செஞ்சு தந்தா டேஸ்டும் நல்லா இருக்கு. சாப்பிடாத பசங்களும் சாப்பிடுவாங்க நிச்சயமா. கேசரி பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு தோணுச்சு. ஓ, சூப்பர்.
இப்போ அவ்வளோதான் நம்ம ஆப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்மெல்க்காக வாசனைக்காக கடைசியாக நெய் போட்டு கிளறிடலாம். இப்போ வாசனையாக இருக்கு, அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இப்போ டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம் உங்ககிட்ட. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, சூப்பராக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் நம்ம சாதாரணமாக கேசரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆப்பிள் எசன்ஸ் சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிச்சயமாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பெரியவங்க வரைக்குமே இது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நேர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஆப்பிள் சாப்பிட்றத குழந்தைங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஆப்பிளை வந்து டைரெக்டாக சாப்பிட்றது பசங்க. இந்த மாதிரி கேசரி மூலமா நம்ம செஞ்சு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விதமாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அந்த ஆப்பிள் உடம்புக்கு போய் விட்டமின் ஏவும் சேருது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. கேசரியே பிடிக்காத பசங்களும் நிச்சயமாக கேசரியை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் நிச்சயமாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்பிள் கேசரி எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அரிசி மாவு புட்டு எப்படி செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரிசி மாவு புட்டு செய்ய இருக்கீங்க. முதல்ல அரிசி மாவு வந்து புட்டு வந்து எப்படி ரெடி பண்ணீங்க? மாவு வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு, பச்சரிசி வாங்கி கழுவிட்டு காய வச்சு நான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். பச்சரிசி நல்லா வெயிலில் காய வைக்கணுமா? நல்லா பொறப்புறன்னு காயணுமா அரிசி? ஆமாம், நல்லா வெயிலில் அரிசி ஃபுல்லாக காஞ்சிட்டோன்னே அரைச்சி வச்சுருக்கேன். ஜலட பண்ணி ஜலிச்சு வச்சிருக்கேன். அதுல வந்து இப்ப உப்பு தண்ணி போட்டு பிசைஞ்சி கொஞ்சம் கட்டி கட்டியா பிசைஞ்சி இப்ப இட்லி குக்கர்ல போட்டு இப்ப வேக வைக்க போறேன். அந்த பதம் எப்படி நீங்க பிசைறீங்களா? அந்த பதம் எப்படி வரணும்? அது வந்து இப்படி லட்டு பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்தா போதும். நம்ம அந்த பதம் வந்தா போதும். சரி, இப்ப வந்து இட்லி இது அந்த புட்டு மாவு வச்சிடலாம். புட்டு மாவு வந்து இப்ப வேக வைக்க போறீங்க. வேக வேகட்டும். இப்போ புட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அரிசி மாவு, தேங்காய், பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவு, தேங்காய் துருவல், அப்புறம் சக்கரம், நெய், அவ்வளோதான். இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கீங்க? ஆமாம், ஏலக்காய். மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. சரி சரி. அரிசி மாவு ஒரு கப்பு, சக்கரை ஒரு கப்பு, தேங்காய் கால் கப்பு, நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் போதும். வெந்திருச்சா இப்போ? இல்ல, எவ்வளவு நேரம் ஆகும் இது? ஒரு 10 to 15 minutes ஆகும். சரி சரி. இப்போ இது வெந்தோனே சுட சுடவே நம்ம வந்து இது புட்டு இது சக்கரை இதெல்லாம் கலந்துடலாமா? அதெல்லாம் கலந்துட்டா ஆயிடுச்சு. அவ்வளவுதான், புட்டு மாவு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது பாருங்க, இந்த அளவுக்கு புட்டு மாவு வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம. எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இல்லை, துணியில் ஒட்டிட்டுலாம் கொஞ்சம் லேசாக தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டால் போதும், வந்துடும் வந்துடும். இப்போ இல்லை இதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். அழகாக சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதுலாம் உடையணும். நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சா? ம், வெந்துருச்சு. இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விடணும். ஓகே, நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும். நெய்யெல்லாம் எப்போ சேர்ப்பீங்க? இப்போ சேர்க்கணும். இது கட்டிலாம் உடச்சு விட்டோன்னே சக்கரை எல்லாம் சேர்க்கணும். இப்போ நல்லா உடச்சு விட்டாச்சு. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது தேங்காய் துருவல் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். பொடி பண்ண ஏலக்காய் கலந்து விட்டுக்கலாம்லாம். அடுத்து சக்கரை நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கலந்தாச்சு. வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு கலந்துட்டு அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கப்பில் போட்டு இப்படி பண்ணோம்னா அழகாக கேக் மாதிரி வந்துடும், கேக் மாதிரி வந்துடும். இப்போ வந்து இது கூட வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இருக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏலக்காவோட நறுமணம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த புட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பசங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஸ்கூல் லீவில் இருக்கிறதுனால பசங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு தரலாம். நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரோக்கியமாக புட்டெல்லாம் செஞ்சு கொடுத்து பசங்களுடைய ஹெல்த்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம். இந்த புட்டில் வந்து நம்ம முந்திரியை கலந்துக்கலாம், பாதாம் கலந்துக்கலாம், பிஸ்தாவும் கலந்துக்கலாம். அப்புறமா வந்து இதில் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வாழைப்பழம் நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, இதோட சேர்த்து அதுவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம பசங்க வந்து எதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்களோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு தரலாம். அப்புறமா வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களாம் ஆசைப்படுவாங்க புட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, ஆனால் இது நம்மளால் சாப்பிட முடியலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காக வந்து என்ன செய்யலாம்னா நாட்டு சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி இதை செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி நாம் நம்மளாலையும் சாப்பிட முடியும், நாமளும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து திருப்தியாக சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இதை வந்து காலையில் டிஃபனுக்கு பதிலாக இட்லி தோசைலாம் சாப்பிட்ட பசங்களுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இப்போ பசங்க ரொம்ப போர் அடிக்கிறதுனால வீட்டில் வந்து அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு சொல்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்து பசங்களுடைய ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்றலாம். இன்றைக்கி கேசரி ஆப்பிள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். புட்டு அரிசிமா புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேஸ்ட்டை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஆஹா நம்ம சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.